வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்திய தேசியத்தின் எழுச்சி பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்திய தேசியத்தின் எழுச்சி பகுதி ஒன்று கொடுத்துருப்பேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா சரி சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா சென்னையில் ரெண்டு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை நேட்டிவ் அசோசியேஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண் ஐம்பத்தி மூணில் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு ஆரம்பித்த ஒரு அமைப்பு தான் சென்னை மகாஜன சபை இது ஒரு ரெண்டு வருஷத்துலேயே இது வந்து கழிச்சிட்டு மறுபடியும் இதை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைச்சிருவாங்க ஓகேங்களா சென்னை மகாஜன சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் மே பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு முதல் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி அது மட்டும் இல்லாமல் ரங்கையா பாலாஜி ராவ் சேலம் ராமசாமி அப்படிங்கிறவங்க பங்கேற்றாங்க இதில் இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து ஹிந்து நாளிதழ்களில் அதோடைய தலைவராக இருந்தவர் ஓகேங்களா அதை உருவாக்கியவர் அவர் சென்னை மகாஜன சங்கம் எதனுடன் இணைக்கப்பட்டதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டு இது தமிழ்நாடு ஓகேங்களா இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்தியா லெவலில் போயிடும் வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஓகேங்களா வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது மொ மொழிகள் அதாவது தமிழ் மொழியில் வர்றது வங்காள மொழியில் வர்றது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ஒரு சென்சார் மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா அது பண்ணி தான் வெளியிடணும் அப்படிங்கிறது ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சரி அதே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தான் இன்னொன்று வந்து இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து இல்பர்ட் மசோதா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு இந்த இன்பர்ட் மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்தியர்கள் வந்து இந்திய நீதிபதிகள் வந்து ஆங்கிலேயரை விசாரிக்கக்கூடாது ஆங்கிலேயர் யாராவது தப்பு பண்ணிட்டு வராங்க அவங்க வந்து கோர்ட்டுக்கு வராங்கன்னா அவங்கள வந்து இந்தியர்கள் விசாரிக்கக்கூடாது ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயரை தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இல்பர்ட் மசோதா இது நிறைய சர்ச்சைகள் உள்ளானதுனால அதை வந்து இது பண்ணுறதுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஓகேங்களா சரி இந்திய தேசிய வாதத்திற்கு அடித்தளமிட்ட அமைப்பு எதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட நாள் இது ரொம்ப இம்பார்ட்டானது டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி முதல் கூட்டம் மும்பையில் நடந்தது புனேவில் நடக்க இருந்தது மும்பையில் நடந்தது ஓகேங்களா சரி இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாக என்ன இருந்தது அப்படின்னா அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வாய்ப்பு கோருதல் நில வருவாய் குறைக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறது ஜமீன்தார்கள் வந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியது இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்து என்ன காரணம் அப்படின்னா அங்கேருந்து வெளி இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அவங்க பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணக்குள்ள அதிக குறைவான வரியும் நம்ம இந்திய பொருட்களை மே இது பண்ணக்குள்ள அதிகமான வரியும் அவங்க வச்சாங்க அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சரி இந்திய குடிமை தேர்வினை இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஒரே நேரத்தில் நடத்த கோரிக்கை விடுத்தனர் ஓகேங்களா அப்போ ஐஇஎஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதை வந்து இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னும் கோரிக்கை வச்சிருந்தாங்க இதுதான் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க வச்ச கோரிக்கை ஓகேங்களா முதல்ல அரசியல் பிரதிநிதித்துவம் வரணுன்னாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நில வருவாய் குறைக்கப்படணும் மற்றும் ஜமீன்தாரியிடம் வந்து விவசாயிகளை பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மிதவாதிகளின் கோரிக்கையில் எப்படி இருந்தது அப்படின்னா மனு கொடுப்பது மன்றாடுவது விண்ணப்பம் செய்வது த்ரீ பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் மனு கொடுப்பது மன்றாடுவது விண்ணப்பம் செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பே பிரட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சுயராஜம் எனது பிரி அதை அடைந்தே தீர்வேன் என முழக்க மாட்டார் எல்லாருக்கும் தெரிஞ்சால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அந்த இயரில் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க திலகர் ஓகேங்களா தாதாபாய் நவராஜி வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ் கோப்தார் இது ரெண்டு நூலும் நோட் பண்ணி வச்சிங்க ராஷ் காப்தர் வாய்ஸ் ஆஃப் இந்தியா வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஷ் காப்தர் இந்த ரெண்டு நூலும் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இது வந்து தாதாபாய் நகரோஜியோடது சுரேந்திரநாத் பேனர்ஜின் பத்திரிகை பெங்காலி பெங்காலிங்கிறது சுதரேந்திரநாத் சுரேந்திரநாத் பேனர்ஜி பாலத கந்த கங்காத திலகரின் பத்திரிகை கேசரி மற்றும் மராத்தா மராத்தாங்கிறது ஆங்கில பத்திரிகை கேசரிங்கிறது மராத்திய பத்திரிகை ஓகேங்களா சரி பாலகங்காதர திறகர் நூற்றி இருபத்தி நாலு ஏவின் படி கைது செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு ஓகேங்களா தாதாபாய் நவராஜி பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கு நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேயே தேர்ந்தெடுத்துட்டாங்க தாதாபாய் நவராஜி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது இந்தியர் ஒருவர் பார்லிமெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் தான் கடைசி நபரங்கிறது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானது தாதாபாய் நவராஜி இந்திய தேசிய காங்கிரஸின் எத்தனை முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னால் மூன்று முறைங்களா லண்டன் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து மற்றும் கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆகிய இரு அமைப்புகளின் தலைவராக பணியாற்றினார்னு சொல்கிறாங்க லண்டன் இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அமைப்புகளும் இவர் வந்து தலைவராக பணியாற்றிருக்காரு தாதாபாய் நவராஜி வைத்த கோட்பாட்டின் பெயர் என்னன்னு கேட்பாங்க செல்லோ சுரண்டர் ஏன்னா ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க செல்வ சுரண்டல் அது ஆங்கிலேயர் எப்படி நம்மளெலாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கள எப்படி அவங்க வந்து பொருளாதார ரீதியாக அவங்க வந்து சுரண்டனாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் இது அடுத்தது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு நூல் இது ரொம்ப இம்பார்ட்டன் பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் ஓகேங்களா அவ்வளோதான் இது வந்து இந்த ரெண்டு பாட்டு முடிஞ்சிடுச்சு அடுத்த விடியல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ